விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். விஸ்வம் விஷுவல்ஸில் சக்தி பீடங்கள் பற்றி ஒவ்வொரு வாரமும் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். சக்தி பீடங்கள்னால் என்ன அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வார்த்தையை நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம். கோவில்களுக்கு போகும்போது கூட சொல்லுவாங்க, அது சக்தி பீடம், அது சக்தி பீடம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சக்தி பீடம்னா என்ன அப்படின்றத நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கான விளக்கத்தை தான் இன்றைக்கி பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். சக்தி பீடம், சக்தினா அம்பாள், அம்பாள் அமர்ந்திருக்கிற இடம்தான் சக்தி பீடம். இந்தியா முழுக்க இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க 51 சக்தி பீடங்கள் உண்டு. சில புராணங்களில் அந்த எண்ணிக்கை கொஞ்சம் வேறுபடுது, ஆனால் சக்தி பீடங்கள் அப்படின்னா 51. சரி, சக்தி பீடம்னா என்ன? தட்சன் யாகம் நடத்தினான். எதுக்காக யாகம் நடத்தினா? சிவபெருமான அவமானப்படுத்தணுன்றதுக்காகவே யாகம் நடத்தினான். அவனுடைய மகள் தாட்சாயினி, தாட்சாயினியுடைய கணவன் சிவபெருமான், அவரை விட்டுட்டு மீதி எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தான். அந்த யாகத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க. மனசு கேட்கலை பார்வதி தேவிக்கு. தட்சன் மகளாக அவதரித்த காரணத்தால் அப்போது அவளுக்கு தாட்சாயினி என்று பெயர். நியாயம் கேட்கணும்ல, என் வீட்டுக்காரை விட்டுட்டு நீ மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு இப்படி யாகம் நடத்துகிறியேப்பா, இது நியாயமா? இது உன் மகளுக்கு செய்கிற துரோகம் இல்லையான்னு கேட்கணும்ல. அதனால் வேகமாக கிளம்பி வந்தான் தாட்சாயினி. சிவபெருமான் போகாதன்னு தடுத்தார். என்னை அவமானப்படுத்தணும்னு தானே உன் அப்பா யாகம் நடத்துகிறாரு, நீ என்ன அதை போய் கேட்க போகிற, போகாதன்னு தடுத்தார். பெண்களுக்கே உள்ள குணம், நம்ம கணவரை நம்ம வீட்டில் அவமானப்படுத்துகிறாங்க, அதை எப்படி நம்ம சும்மா விடுறது இப்படி நினைப்போம் இல்லையா? அதனால் தாட்சாயினி நேராக யாகம் நடக்கிற இடத்திற்கு வந்தாள். என்னுடைய கணவருக்கு அழைப்பு இல்லாமல் இப்படி யாகம் நடத்துகிறீங்களே, நியாயமானு கேட்டான். தட்சனுக்கு கோபம் வந்துருச்சு. உன் வீட்டுக்காரரா? யாரு? சுடுகாட்டில் இருக்கிறானே அவன் தானே, மண்டை ஓடு கையில் வச்சுட்டு இருக்கானே அவன் தானே, புலித்தோல் அணிஞ்சிருக்கானே அவன் தானே. இப்படி சிவபெருமானை ஏளனமாக தட்சன் பேசுகிறான். அதை பார்வதி தேவியால் தாங்க முடியல. சிவன் நிந்தனையை நம்ம காதில் கேட்டுட்டோமே அப்படின்னு அந்த யாக தீயிலேயே பாஞ்சிட்டான். சிவபெருமான் முக்காலமும் அறிந்தவர், வீரபத்ரரை அனுப்பினார் முதல்ல அந்த யாகத்தை போய் செதச்சிட்டுவா. யாகத்தை வந்து வீரபத்ரர் வந்து அழிச்சிட்டார். ஆனால் பார்வதி தேவி நெருப்பில் புகுந்தாள் இல்லையா, அந்த உடம்பை எடுத்து வச்சுட்டு சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடுறார், ஆடிக்கிட்டே இருக்கிறார். விஷ்ணு பார்த்தார். விஷ்ணு யார்? பார்வதி தேவிக்கு அண்ணன், தங்கச்சி தானே பார்வதி தேவி. பார்வதி தேவியை எடுத்து வைத்து கொண்டு, நெருப்பிலே மாய்த்த அந்த உடலை எடுத்து வைத்து கொண்டு வேகமாக கோபமாக ஆக்ரோஷமாக சிவபெருமான் இப்படி ருத்ரதாண்டவம் ஆடிக்கிட்டே இருந்தால் இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? உலகம் இயங்கணுமே, சிவனும் சக்தியும் சேர்ந்தால்தானே இயக்கமே, உலக இயக்கமே நின்று போயிடுச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்த அந்த பெருமாள் சக்ராயுதத்தை சிவபெருமான் தூக்கி ஆக்ரோஷமாக ஆடிய அந்த பார்வதி தேவியின் உடல் மீது எரிந்தார். இப்போ அந்த சக்ராயுதம் பார்வதி தேவியினுடைய உடம்பில் பட்டு 51 பாகங்களாக சிதறி இந்தியா முழுக்க போய் விழுந்தது. கை ஒரு இடத்துல, கால் ஒரு இடத்துல, கண் ஒரு இடத்துல, இதயம் ஒரு இடத்துல, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அம்பிகையினுடைய உடல் பாகங்கள் விழுந்தன. அங்கு எழுப்பப்பட்ட கோவில்களுக்குத்தான் சக்தி பீடங்கள் என்று பெயர். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சக்தி பீடம்னு இருக்கிற கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா என்ன வேண்டுதலோடு நீங்கள் போகிறீங்களோ நிச்சயமாக அது நடக்கும். ஏன் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இவ்வளோ கூட்டம் வருது? ஒருத்தர் ஒரு பிரார்த்தனையாக வைக்கிறார், அது நடக்கலைன்னா திரும்ப வருவாங்களா அந்த கோவிலுக்கு? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்களே, என்ன காரணம்? அம்பிகையினுடைய சக்தி அந்த கோவில்களில் நிறைய இருக்கும், அவ்வளவு ஆற்றல் இருக்கும் அங்கே. எனக்கு திருமணம் மீனாட்சி அம்மன் கோவிலில் தான் நடந்தது.
அப்போ வர்ற கூட்டத்தை விட இப்போ அதிகமாக கூட்டம் வருது. போன மாதம் நான் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன். உத்தரப்பிரதேசத்திலிருந்து வேன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. என்ன காரணம்னா, சக்தி பீடங்கள் அப்படின்றது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்குது. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கோவில் இருக்குது. அம்பிகையினுடைய உடல் பாகங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் விழுந்திருக்கு இந்தியா முழுக்க. அந்த இடங்களுக்கெல்லாம் போய் வழிபடணுன்றதுக்காக தான் வடநாட்டில் இருந்தும் கூட மக்கள் இங்கே வருகிறார்கள். அப்படி அம்பிகையினுடைய அருள் நிறைய இருக்கிற சக்தி பீடங்களை பற்றி, ஒவ்வொரு கோவில் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விஸ்வமிஷுவல்ஸ் பார்க்குற நிறைய பேர் வெளி மாநிலத்தில் இருக்கலாம், வடநாட்டில் இருக்கலாம். நாங்கள் தமிழ்நாட்டை விட்டு வந்தே ரொம்ப வருஷம் ஆகுது, தமிழ்நாடு பக்கமே வரதில்லையே, நாங்கள் எந்த கோவிலுக்கு போகிறது அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்கள் ஊருக்கு பக்கத்திலேயே இருக்கிற சக்தி பீடம் என்ன, அந்த கோவிலுக்கு போனால் என்ன சிறப்பு அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பகுதிகளில் சொல்கிறேன். அம்பிகைக்கு என்ன ஒரு குணம் அப்படின்னா, பக்தர்களை சோதிக்கவே மாட்டாள். யார் சோதிப்பார்னா, அப்பா தான் சோதிப்பார். நீங்கள் பெரிய புராணம் எடுத்து பாருங்கள், 63 நாயன்மார்களையும் சோதிச்சு தான் அருள் கொடுத்தார் சிவபெருமான். அம்பிகை சோதிக்க மாட்டாள். நமக்கெல்லாம் அம்மா இல்லையா, கேட்குறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவா. அவ்யாஜ கருணாமூர்த்தின்னு பேர் அம்பிகைக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, கேட்குறதுக்கு முன்னாடியே காரணமே இல்லாமல் கருணை செய்பவள். அவ்யாஜ கருணாமூர்த்தி, காரணமே இல்லாமல் கருணை செய்பவள். நீங்கள் அம்மா முன்னாடி போய் நின்றுட்டீங்கன்னா எப்போ நம்ம கோவிலுக்கு போவோம், கஷ்டம் வரும்போது தான் கோவிலுக்கு போவோம். நீங்கள் கஷ்டத்தில் கோவிலுக்கு போயிட்டு, அம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமா, நீங்கள் சொல்லவே வேணாம். அவள் முன்னாடி போய் நின்னா அவளுக்கே தெரியும் என் புள்ள கஷ்டத்தில் இருக்குது, அந்த கஷ்டத்தை நம்ம தீர்த்து வைக்கணும் அப்படின்னு அம்பாள் இறங்கி வந்து அருள் செய்யக்கூடியவள். அவளுக்கு பக்தர்களை சோதிக்க தெரியாது, அவளுக்கு கொடுக்கத்தான் தெரியும். அப்படிப்பட்ட கருணை நிறைந்த அம்பாள் அருள்பாலிக்கிற சக்தி பீடங்கள் பற்றி தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாம் பார்க்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.